வீடு முழுவதும் இதை தெளித்தால் லட்சுமி கடாட்சம் பெருகுங்க. ஒரு மனிதனோட பசுவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பக்தி அவனுடைய சகல விதமான தோஷங்களையும் போக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோமாதா அப்படின்னு அழைக்கப்படும் பசு எல்லா தெய்வங்களையும் தன்னுள்ளே உள்ளடக்கியது. பசுமாட்டோட தலை முதல் வால் வரை எல்லா இடங்களிலையும் தேவர்களும் தெய்வங்களும் வசிப்பதாக புராணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி பசுவிலிருந்து கிடைக்கும் பொருட்களை வச்சு வீடு முழுவதுமே எப்படி லட்சுமி கடாட்சத்தை பெருக்க செய்வது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வாரம் ஒரு முறை துளசி தீர்த்தம் மஞ்சள் தண்ணீர் போன்றவற்றை வீடு முழுவதுமே தெளித்து வந்தா வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருதுங்க. அந்த வகையில் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளும் நம் குடும்பத்தை செல்வ செழிப்புடன் இருக்க செய்யும். எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதை விட நமக்குள்ளே தேடுவதுதான் புத்திசாலித்தனங்க. கண்ணை மூடி 10 நிமிடம் தியானம் இருக்க சொன்னால் யாரும் இருக்க போவதில்லை. ஆனால் அதையே சற்று வித்தியாசமாக பரிகாரம் அப்படிங்கிற பெயரில் எதையாவது கூறினா அதை உடனே செஞ்சு விடுவாங்க. பக்தி என்பது வெளியில கிடைக்கும் ஒரு பொருள் இல்லைங்க, நமக்குள்ளே இருக்கும் ஒரு ஆத்மா. அதனால பக்தியை நிரூபிக்க எந்த பொருளையுமே வாங்கிட வழிபட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மனதார இறைவனை நினைத்தாலே நிச்சயமா அவர் அதற்கான தீர்வையும் நமக்கு கொடுப்பாருங்க. பசுவில் இருந்து கிடைக்கும் பால், தயிர், நெய், சாணம், கோமியம் இது எல்லா கலவைகளையும் பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச கவ்யத்தை கொண்டு தீபங்கள் தயாரிப்பதும் உண்டுங்க. பஞ்ச கவ்ய தீபத்தில் விளக்கேற்றி வைத்தா இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்குங்க. தீராத கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்மோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க. இந்த பஞ்ச கவ்யத்துல எதிர்மறை ஆற்றலை முற்றிலுமா அளிக்கும் தன்மையும் உண்டுங்க. வீட்டில் வாரம் ஒரு முறை பஞ்ச கவ்யத்தை தெளித்து வீட்டில் இருக்கும் அனைத்து துஷ்ட சக்திகளும் விரட்டியடித்து லட்சுமி கடாட்சத்தை பெருக்க செய்யலாங்க. பால், தயிர், ரெய், சாணம், கோமியம் எல்லாவற்றிலுமே எல்லா தெய்வங்கள் இருந்தாலும் மகாலட்சுமியோட சுரூபமாக இவை பார்க்கப்படுதுங்க. மகாலட்சுமியை வீட்டில் வரவேற்பதற்கு பஞ்ச கவ்ய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேணுங்க. பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருட்களையும் தனித்தனியாக கிடைத்தாலும் வாங்கி வைத்து கொள்ளுங்க. அதை ஒன்றாக சேர்த்து வீடு முழுவதும் வாரம் ஒரு முறை தெளித்து வர குடும்பத்துல இருக்கும் கஷ்டம் எல்லாமே தீருங்க. பஞ்ச கவ்யத்தை விளக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இப்படி தீர்த்தமாகவும் பயன்படுத்துவது ரொம்பவுமே சிறந்த பலன்களை கொடுக்குங்க. வெள்ளி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல ஏதேனும் 1 நாள்ல வீடு முழுவதும் பஞ்ச கவ்யத்தை தெளித்து சுத்தம் செய்துக்கோங்க. இதனால உங்களுக்கு வர இருக்கிற வறுமை நீங்கி செல்வ வளம் பன்மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாகும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து துர்சக்திகள் வந்து இருக்காம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இல்லாம, அதாவது இதுக்கான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்தோடனே ஒரு வித டென்ஷனு, சண்டை, சச்சரவு, ஏதாவது ஒரு வித மைண்டு வந்து ஒரு நிலையிலே இருக்காது. சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும். வீட்டுக்கு வெளியில ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்தோடனே சண்டைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க முதல் நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்பு வந்து நீங்கள் வந்து பித்தளை செம்போ இல்லை ஏதாவது ஒரு நார்மல் செம்பில் கூட தண்ணி முழுவதும் நல்ல தண்ணி ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு துளசி உள்ளே போட்டுருங்க. துளசி உள்ளே போட்டு கொஞ்சமாக மஞ்சள் வந்து போட்டுருங்க. போட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதை வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி வச்சிடணும். வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் காலை சனிக்கிழமை எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க. இப்படி தெளித்து விடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்
எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்பவுமே வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து நீங்கள் வந்து வாரம் வாரம் இந்த மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பண்ணிவிட்டு இந்த துளசியை வந்து தூக்கி போட்டாமல் உங்களுடைய வீட்டு வாசல் நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலவாசலில் வந்து செருகி வச்சுருங்க மேலே. வாரம் வாரம் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த துளசியை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து பெண்கள் வந்து தூரமாயிட்டாங்க மென்சஸ் டைமு அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பசுவோட கோமியம், அந்த பசுவோட கோமியத்தை வந்து நீங்கள் மாடு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பசு மாடு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா காலையில் வந்து பிடிச்சு வச்சுருப்பாங்க ஒரு வாட்டர்கல்ல அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீடு முழுவதுமே வந்து தெளிச்சு விடுங்க. உங்களுடைய கிச்சனு, பெட்ரூமு, அதுக்கப்புறம் வந்து ஹாலு, அதே மாதிரி வீட்டை சுற்றியும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தெளிச்சு விடும்போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வீட்டாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா இப்படி எல்லா ஆத்மாவுமே வந்து இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ இந்த மாதிரியாக நம்ம தெளிச்சு விடும்போது நல்ல ஆன்மாக்கள் மட்டும் நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கும். நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். நல்லவைகளே வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெளிச்சு விடுறது ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி தெளிக்கிறது வந்து எந்த நாட்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் நீங்கள் செய்யலாம். வார வாரம் என்னால் வெள்ளிக்கிழமைலாம் செய்ய வார வாரம் வெள்ளிக்கிழமை என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வந்து தாராளமாக வந்து செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சாலுமே வந்து அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும். அந்த அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பஞ்சகவ்ய தீபம் வந்து விளக்கில் தீபம் வந்து வீட்டில் வைங்க. அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஒளியானது வீடு முழுவதுமே பரவும். அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு மாற்றங்கள் வந்து வரும். அதே சமயத்தில் வீட்டில் எப்போதுமே பணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பணம் அப்படிங்கிறது எப்போதுமே நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த பணம் நிரந்தரமாக தங்கிறதுக்கான வழி அப்படின்னா இதுதான். நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து ஒரு தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதில் வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு இதனுடைய பெனிஃபிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.